அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்களை பற்றி நிறைய பேச போகிறோம். என் லைஃப்பில் நான் மாற்றிக்கிட்ட சின்ன சின்ன மாற்றங்களால் என் லைஃப்பில் நடந்த பெரிய பெரிய மாற்றங்களை உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். செல்ஃப் க்ரூமிங், செல்ஃப் கேர்னா ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கிறது, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பாடு. சாப்பாடுன்னு வரும்போது எல்லாருமே சாப்பிட தானே செய்கிறோம், இதில் என்ன இருக்குன்னு கேட்கலாம். சாப்பாடுன்னு வரும்போது ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா, எனர்ஜெட்டிக்காக இருக்காது, அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அதிகமாக சாப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்றது, அதே சாப்பாடு குறைவாக இருக்கும் போது அதை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது. இதே மாதிரி நம்ம ஹெல்த் மேலே அக்கறை காமிக்காமல் நம்ம விட்டு கொடுத்து போனாலும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஃபேமிலிக்காக செய்யும் போது, அதுவே நாளடைவில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும். ஃபேமிலிக்காக பார்த்து பார்த்து செய்கிற நம்மளுக்காகவும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். நம்மளை நம்மளே பார்த்துக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு குறையுமா, இல்லை இதனால் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிகழும். நம்மளுக்காக நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணிக்கும் போது ரொம்பவே ஹாப்பினஸ் தரும் மனசுக்கு. இதனால் பெரிய பெரிய கஷ்டங்கள் கூட நம்மளுக்கு நினைக்க நேரம் இருக்காது, அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டாக இருந்து நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தில் வர சுமையான பானையை மூணு பேர் தூக்குறாங்க. சுமை ஒன்று தான், அதை மூணு விதமாக ஹேண்டில் பண்ணுறது தனித்தனி. சுமை ஒன்றா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற தனித்துவம் தனியாக இருக்கணும். என்னை பொறுத்தவரை ஹெல்த்தியான மைண்டும் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலையும் க்ரூமிங் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் க்ரூமிங்னு நான் நினைக்கிறேன். இவர் தான் டாக்டர் அஸ்வின் விஜய். இவர் வந்து நிறைய மோட்டிவேட்டான வீடியோ நிறைய பண்ணுவார். இவரோட வீடியோ நான் நிறைய பார்ப்பேன். இவர் பேசின ஒரு சின்ன கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணு விஷயங்கள் நான் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா எல்லாருக்கும், ஒன்று முதல்ல நம்ம உடம்பை பார்த்துக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ யாரும் கிடையாது, இந்த உடம்பு தான் நம்மளோட கடைசி வரைக்கும் வரப்போகுது. முதல்ல உடம்பு பார்த்துக்கணும். நோய் இல்லாத வாழ்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கோடி கோடியில் எவ்வளோ பைசா சேர்த்தாலும் சரி, எவ்வளோ பணக்காரங்க நான் பர்சனலாக பார்க்குறேன், பல்லாயிரம் கணக்கான சொத்துக்கள் இருக்கு, பட் அதை வச்சு ஹெல்த் வாங்க முடியுமானா, வாங்க முடியாது. இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு தான் சுற்றி இருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்துக்க வேண்டியது உடம்பு. ரெண்டாவது நம்ம மனசை பார்த்துக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நெகட்டிவ் விஷயங்கள், இல்லாத பொல்லாத விஷயங்கள் பேசுறது, ப்ளஸ் அதாவது மனசுக்கு நமக்கு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் மீடியாலையும் சரி எங்கே படம் நிறைய நம்ம கேட்குறோம். சத்தியமாக உலகம் அவ்வளோ மோசம் கிடையாது, சரியா? நம்ம மனசை பார்த்துக்கலாம். நம்ம மனசை பார்த்துக்கலாம், அது நம்ம நேச்சுரலாக நம்ம உடம்புலையும் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சமுதாயத்தை பார்த்துக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தில் நல்ல கவனம் செலுத்தினோம்னா நம்ம ஃபேமிலியை நம்ம இன்னும் ரொம்பவே நல்லா பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.